விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக பணியாற்றி வந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அப்பொறுப்பிலிருந்து கடந்த வாரம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்து கொங்க. கடந்த வாரம் திமுக தலைமை கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக திமுகவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலராக பணியாற்றி வந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும், அதே போல புதிய மாவட்ட பொறுப்பாளராக சேகர் நியமனம் செய்யப்படுவதாக திமுக தலைமை கழகம் வெளியிட்டிருந்தது அறிவிப்பு. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது குறித்தாக திமுக வட்டாரத்திலும் அதே போல அரசியல் வட்டாரத்திலும் தொடர்ச்சியாகவே விவாதத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில், தற்பொழுது அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு திமுகவில் மாவட்ட அவைத் தலைவர் பதவி என்பது வழங்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் என்பது நிலவி வருவதாகவும், அதன் காரணமாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விடுவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் தகவலாக. இந்த நிலையில் தற்பொழுது விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நியமனம் செய்யப்படுவதாக தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.